அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சபா, ஒரு நாள் விரதம் இருந்ததுக்கே உடம்பு இப்படி களைச்சு போகுது. மகாத்மா காந்தி 10 நாள் 15 நாள்னு எப்படிதான் உண்ணாவிரதம் இருந்தாரோ. சபா, டேய் தேஜா, சொன்னா கேளு. அது ஆபத்து, என்கிட்ட கொடுத்துரு, நான் செஞ்சு தரேன். அக்கா சொன்னா கேக்கணும். முடியாது, நான் எப்ப இதெல்லாம் கத்துக்கறதா? அங்க என்ன பிள்ளைங்களா சத்தம்? அம்மா, இந்த தேஜா தாமா ஷார்ப்னர் எடுத்து அவனே பென்சில சீவணுங்கிறான். இங்க பாரு, கைய வேற பிளேடு கிட்ட இப்படி வச்சுக்கிறான். அறுத்துடுச்சுனா ரத்தம் வரும்லமா? ஆமா தேஜா, நீ சின்ன பையன், அக்கா கிட்ட கூட அவ சீவி தருவா. கையில பற்றும் கண்ணா, அப்பா வேற ஊர்ல இல்ல. இங்க பாரு, அம்மா சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? சரிமா. பூஜா, இந்தா நீ எனக்கு இந்த பென்சில சீவி கொடுத்துரு. சாரி பூஜா, இனிமே நீ சொன்னா நான் கேக்குறேன். என்ன? ஆமா, இத்தனை வாய் அடிக்க தெரியுது, அக்கா கேட்ட உடனே கொடுத்தா என்னவா? சாரிமா, இனிமே அக்கா சொன்னா கேக்குறேன். என்ன? சரி சரி, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறீங்களா? சரிம்மா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? ஏஜா, அம்மாவுக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால இன்னைக்கு அம்மா என்ன கொடுத்தாலும் நம்ம சமத்தா சாப்பிட்டுட்டு போயிடணும், இல்லம்மா? நீங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்க, அம்மாவுக்கு தொல்லையே தரமாட்டீங்க, எனக்கு தெரியாதா? சரி சாப்பிடுங்க, நான் அப்படி அந்த சோஃபால கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். அக்கா, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்தேன். இந்தா போதுமா, நல்லா சாப்பிடு. இப்படி ரகல பண்ணாத குழந்தைங்க வீட்டுல இருந்தா எல்லா அம்மாக்களும் நிம்மதியா இருப்பாங்க. இத்தனை நல்ல குழந்தைங்களை எனக்கு தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லியே ஆகணும். பை மா. பை. ஐயோ, முடியலையே, தல சுத்துதே, நிக்க கூட முடியல, மயக்கமா வருதே. முருகா, ஏஜா, அம்மா மயக்கம் ஆயிட்டாங்க, வா வா. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னமா ஆச்சு? ஏஜா, அம்மாவை பாத்துக்க, நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன். அம்மா, அம்மா. என்னமா ஆச்சு? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாமா, நேத்திக்கு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்ததுனால அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க ஸ்கூலுக்கு போங்கம்மா, ப்ரேயர் ஆரம்பிச்சிரும், இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஆமா, பிரேயருக்கு லேட்டா போனா நிக்க வைப்பாங்க. அதுக்காக அம்மா நிக்க கூட முடியாம உட்கார்ந்தாங்க, பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போக முடியுமா? பூஜா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லடா கண்ணு, பயப்படாம போங்க, ஸ்கூல்ல மணி அடிச்சிட போறாங்க. சரிம்மா, நீ உள்ள போமா, டாட்டாலாம் காட்ட வேண்டாம், நாங்களே போறோம், வாடா தேஜா. பூஜா, தேஜா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்களாச்சே, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தீங்க? அப்படி லேட்டா வந்தா காரணத்தை பிரேயர்ல சொல்லணும்னு இந்த ஸ்கூலோட ரூல்ஸ், தெரியுமா? தெரியும் சார், சொல்றேன் சார். பள்ளிக்கூடத்துல இறை வணக்கம் மிகவும் முக்கியம். காலையில் அதை பாடிவிட்டு தான் நாம் பாடங்களை ஆரம்பிக்க வேண்டும், அப்போதுதான் நாம் நன்றாக படிக்க முடியும். அண்ணா, அண்ணா, நாங்க வீட்டை விட்டு புறப்படும் போது எங்க அம்மா வாசல்ல வழி அனுப்ப வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுட்டு வந்தோம் சார். நம்ம ஔவையார் கொன்றை வேந்தன்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி இருக்காங்க. நமக்கு கண்கண்ட முதல் தெய்வம் அம்மா தான் சார்.
பிரேயர நான் வீட்லயே சொல்லி முடிச்சிட்டேன் சார். அப்படியா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அம்மா, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. என்ன பிள்ளைங்களா, நான் ஊர்ல இல்ல சமயத்துல அம்மா கிட்ட ரகள பண்ணாம சமத்தா இருந்தீங்களா? இருந்தோம்ப்பா. சமத்தா மட்டும் இல்லீங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா கவனிச்சிட்டாங்க. என்னது கவனிச்சிட்டாங்களா? அப்படினா உங்களுக்கு என்ன அம்சம் வேணியாச்சு? அப்பா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்து குடிச்சாங்க. அப்புறம் எழுந்துட்டாங்க. என்ன அம்சம் வேணே உண்மையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. விரதம் இருந்ததால கொஞ்சம் டயர்டா இருந்தது, அவ்வளவுதான். பயப்பட வேண்டாங்க. இங்க பாரு அம்சம் வேணே, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் கடவுள் தான். விரதம் இருக்கேன்னு சொல்லி பட்டினி கிடந்தா கடவுளை பட்டினி போடுற மாதிரிம்மா. ஏதாவது பாலோ தண்ணியோ குடிக்கணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போகுமா. தெரிஞ்சுதா? சரிங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் பதறி போயிட்டாங்க. நல்ல உதவி பண்ணினாங்க. நமக்கு நல்ல பிள்ளைங்கள அந்த ஆண்டவன் தந்திருக்க அம்சவனி. இனிமே நீங்க ஊருக்கு போனாலும் நான் பயப்படவே மாட்டேன். என் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. என்ன டாக்டருக்கு படிக்க வைங்கப்பா, காய்ச்சல் ஏதாவது வந்தா ஸ்டெதஸ்கோப் வெச்சு பாப்பேன்ப்பா, ஊசிலாம் குத்த மாட்டேன்ப்பா, ஏன்னா அம்மாக்கு வலிக்கும் இல்லப்பா. என் செல்லம். ஏய், நீ டாக்டராவா? அதுக்காக உங்க அம்மாவுக்கு காய்ச்சல் வரணுமா என்ன? இப்பவே பேஷண்ட் பிடிக்கிறான் பாரு. சரி சரி, எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு புறப்படுங்க, அங்க போய் அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு வருவோம். ஏம்பா, நம்ம வீட்லயே இவ்ளோ சுவாமி படங்கள் இருக்கே, அது கும்பிட்டா போதாதா? இல்லம்மா, கோவிலுக்கு போய் ஆண்டவனை கும்பிடுறது ஒரு தனி அனுபவம். அங்க வாங்க சொல்றேன். அப்பா, கோவில் பெருசா இருக்குல்லப்பா. ஆமாம்மா, அப்படி பிராகாரத்தை சுத்திட்டு உள்ள போலாமா? அப்பா, எங்க மிஸ் சொன்னாங்க கோவில மூணு சுத்து சுத்தி வந்தா நமக்கு நல்ல உடற்பயிற்சியா. உண்மையாப்பா? உண்மைதாம்மா. உடற்பயிற்சி மட்டும் இல்ல, சுத்தமான பிராணவாயுவும் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளா, இந்தாங்க பிரசாதம். நல்லா படிச்சு நீங்க பெரிய ஆளா வருவே, ஆசீர்வாதம். தேங்க்ஸ் அங்கிள். பாத்தியாமா, நீங்க கோவிலுக்கு வந்ததுனால தானே அந்த பூசாரி அங்கிள் உங்களை வாழ்த்தினாரு. வீட்டுல கும்பிட்டா கிடைக்குமா? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது இல்லையாப்பா? கண்டிப்பா. அங்க சுவாமிக்கு எத்தனை பூ அலங்காரம் பண்ணிருந்தாங்க பாத்தியா? ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் இருக்கு தெரியுமோ? தெரியும்ப்பா, பாண்டிச்சேரி அன்னை புக்ல படிச்சிருக்கேன். அதுதான், வீட்டுல நாம ஒரு முழம்பு வைக்கிறோம், இங்க எத்தனை பூக்களை பார்த்தோம் பாத்தியா? அப்பா, எனக்கும் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்க ஞானவேல் தானே? நீங்க யாரு? நான் தான் பொன்னுசாமி. நீங்க நீ கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. இது என் சம்சாரம் அம்சவேணி. வணக்கங்க. இது ரெண்டு பசங்க, பூஜா தேஜா. கண்டிப்பா வரேன்ப்பா. வரம்மா. சரிங்க. வர குழந்தைங்களா? Thank you uncle. Bye. பாத்தியாம்மா, கோவிலுக்கு வந்தா மன அமைதி கிடைக்கும்,
நல்ல ஆக்சிஜனோட உடற்பயிற்சி கிடைக்கும், பூக்களை பார்த்து சந்தோஷம் கிடைக்கும். வாரம் ஒரு தடவை கோவிலுக்கு வரணும், தெரிஞ்சுதா? என்னைக்கோ சந்திச்ச நண்பனும் கிடைச்சான் பாரு. அப்பா, அதுதான் ஔவையார் கொன்றை வேந்தன்ல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா? கரெக்ட். யாரெல்லாம் படிச்சபடி நடக்கறாங்களோ அவங்க எல்லாம் குட் சில்ட்ரன். அப்பா, அப்ப நான் குட் சைல்டாப்பா? நீ வெரி குட் சைல்ட்ரா. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இந்தாங்க காஃபி. உடம்பு பரவாயில்லையாம்மா? நீங்க தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்களே, இப்ப சரியா போச்சு. கோவில்ல என்ன உனக்கு மருந்தா தந்தாங்க? மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சா அதாங்க உடம்புக்கு மருந்து. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா தேஜாங்க. அவன் நேத்துக்கு கோவில்ல ஓடி ஆடி சுத்தினால இன்னும் எந்திரிக்கவே இல்ல டாடி. தூங்கட்டும் தூங்கட்டும். குழந்தைங்க எல்லாம் 12 மணி நேரம் கூட தூங்குவாங்களாம், மிஸ் சொன்னாங்க. கரெக்ட்டா டாடி? கரெக்ட் தான். ஆ, எங்க உங்க நண்பர் பொன்னுசாமி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரானு சொன்னீங்களே, மார்க்கெட் போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, மறந்தே போயிட்டேனே. பையேடு பையேடு. அப்பா, இன்னைக்கு சண்டேப்பா, பள்ளிக்கூடம் லீவு தானே, நானும் உங்க கூட மார்க்கெட் வரேன்ப்பா. நீ எதுக்குமா? அப்பா பைக்ல போயிட்டு வந்துருவாரு. அம்சவேணி, ஏன் குழந்தைய கூட வர வேண்டாம் சொல்ற? குழந்தைகளையும் மார்க்கெட் கூட்டிட்டு போனா அங்க என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதுன்னு தெரியும், விலைவாசிகள் எல்லாம் புரியும். அப்புறம் சாப்பிடும் போது பண்டங்களை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாமா, பம்ப்கின்னு படிக்கிறோம், அங்க போனா பரங்கிக்காய்ன்னு சொல்றாங்க. நேரடியா எல்லா காய்கறிகளோட பேரும் தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம்ல, என்னப்பா? கரெக்ட். என் பொண்ணு என்னோட கெட்டிக்காரி. தேங்க்யூப்பா. சரி சரி, நீயும் போயிட்டு வாமா. ஆமா, பைக்ல போனா அவளுக்கு ஹெல்மெட் கிடையாது. அவ சின்ன பொண்ணு, ஹெல்மெட் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் அவளை சைக்கிள்ல தானே கூட்டிட்டு போறேன், எனக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆச்சு. சரி, நான் எல்லா காயும் வாங்கிட்டு வரேன். நீ பிசி பேலா பாத், பால் பாயசம், வடை, தயிர் சாதம், உன் கை திறமை எல்லாம் காட்டு. அப்பா, அம்மா எங்க ஸ்கூல் குக்கரி காம்படிஷன்ல பால் பாயசம் செஞ்சு பால் பாயசம் ராணின்னு டைட்டில் வாங்கியிருக்காங்க, தெரியுமா? எங்கேயாவது தூங்குற போட்டி வச்சா சொல்லு, தேஜாவை அனுப்பலாம், கும்பகர்ணன்னு பட்டம் வாங்கிடுவான். ஏய் பூஜா, என்ன சிரிக்கவே மாட்டேங்கிற? அப்பா ஜோக் பிடிக்கலையா? இல்ல, என் தம்பிய யாரு கிண்டல் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. சாரி டாடி. சார், சார். யார் அது? சேட்ல பொன்னுசாமி எனக்கு. ஏ பொன்னுசாமி, என்னடா அது சார் மோர்னு? உள்ளவா, இது ஞானவேல் வீடுதான், உள்ளவா. வீட்டு நம்பர் சொன்னா யாருக்கும் தெரியவே இல்ல. நீங்க ஹவ்வை இல்லம்னு கேக்கணும், இல்ல பூஜா தேஜா வீடு எங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு உங்க குழந்தைங்க ஃபேமஸா? ஆமா, எங்களை விட அவங்கள தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, உன் மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு வரல? அது ஒரு சோக கதடா ஞானவேல். எங்க அம்மா இருந்த வரைக்கும் வரதட்சணை கேட்டு வந்த வரணையெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க போன பிறகு எனக்கு வயசாயிடுச்சு, ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது, சரின்னு இப்படியே ஒத்தையாளாவே காலம் தள்ளுறேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு பொன்னுசாமி. எங்க அவரை சாப்பிட வர சொல்லுங்க, பசியோட இருப்பாரு. ஆமா ஆமா, வாடா சாப்பிடலாம். அப்புறம் பசிச்சவன் பழங்கதைய பார்த்தான்னு ஆயிடும். கூச்சப்படாம வேணுங்கறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அண்ணே. எதை சாப்பிடறதுன்னே தெரியல ஞானவேல், எல்லாம் பிரமாதம். உன் மனைவி ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. அம்மா பால் பாயசம் நல்லா செஞ்சிருக்காங்க, அதையும் சாப்பிடுங்க. தேங்க் யூடா செல்லம். பொன்னுசாமி, இன்னைக்கு எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம குடும்பமே தினமும் உட்கார்ந்து சாப்பிடுறத விட வீட்டுக்கு விருந்தாளிகளை வரவழைச்சு அவங்களோட ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுரா. ரொம்ப நல்லா சொன்னப்பா. மனைவி குழந்தைகள்
இப்படி ஒரு குடும்பமா இருக்கறதா நல்ல வாழ்க்கை. என்ன செய்யறது? எனக்கு தான் அதுக்கு குடுப்பினை எல்லாம் போயிடுச்சு. ஏய், உனக்கு என்னடா வயசாச்சு? 40 தானே. கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். போதுமா? எதுதான்டா நண்பன் சொல்றது? அந்த ஆண்டவன் தான் உன்னை கோவில்ல சந்திக்க வச்சிருக்கான். மனைவி சமைச்சு அத வர்றவங்களுக்கும் போட்டு பார்க்கற சந்தோஷம் அது தனிதான்டா. அங்கிள், இததான் ஔவையார் கொன்றை வேந்தன்ல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு பாடியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல உன் பொண்ணு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அதனாலதான்டா இந்த வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சிருக்கேன். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். என்னங்க இது, காலையில ஆரம்பிச்ச மழை இன்னும் விடலையே. நல்ல வேளை, இன்னைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க. நாம பாதுகாப்பா இருக்கோம். குடிசவாசிக எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியலம்மா. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையாப்பா? ஆமாம்மா, அவங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்களாம். சாப்பாட்டுக்கு கூட நான் ரெண்டு மூட்டை அரிசி அனுப்பினேன். நல்லாப்பா. என்னங்க, பக்கத்துல செல்வ வீடு கூட பள்ளத்துல இருக்குல்ல, அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியலையே. யாரோ கதவை தட்டுறாங்களே. அடி, செல்வம் ஃபேமிலியே வெளியில் நிற்குது. வாங்க, உள்ள வாங்க. என்னது இப்படி நினைஞ்சிட்டீங்க? மழை அதிகம் ஆன உடனே வர வேண்டியது தானே? நான் போகலான் தான் சொன்னேன். இதுக்கு இத மழை நின்று போகணும்னு பட்டுச்சுமா. நான் தான் கடைசியில் பூச்சி இதாந்த. இங்க பாருங்க, அக்கம் பக்கம் எதுக்கு இருக்கிறது? ஆபத்துக்கு உதவு தானே. போங்க, தலையை தொடச்சிக்கிட்டே உட்காருங்க. ஏண்டா செல்வம், ஏதாவது சாப்பிட்டியாப்பா? எங்க அடுப்ப தண்ணியில போச்சு, இங்க போய் துண்ணேன். சரி சரி, அம்சவணி இவங்களுக்கு சாப்பாடு போடுமா. இங்க பாருமா, மழை நிக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். இது உங்க வீடு மாதிரி. நீங்க தெய்வம் மாறிங்க. ஐயா போன மய இந்த பாடு பத்துத. ஏம்மா, மனுஷன் என்ன தெய்வங்கிற? உண்மையான தெய்வம் மழை. அத போய் பாழா போன மழைங்கிறிய, அப்படி சொல்லாதம்மா. மழை பெஞ்சாதான் விவசாயிக்கு வேலை. அவங்க வேலை செஞ்சாதான் ஏன் அரிசி கிடைக்க அரிசி மூட்டை வரும். மன்னிச்சுங்கய்யா, தெரியாம சொல்லிட்டேன். செல்வம் வா, உனக்கு பசிக்கும், முதல்ல சாப்பிடு. தேங்க்ஸ் பூஜா. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ, எஸ் ஞானவேல் தான் பேசுறேன். அப்படியா, செஞ்சிட்டா போகுது. மழை கொஞ்சம் நின்ன பிறகு வரேன். யாருங்க போன்ல? சங்க தலைவர் பேசினாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவ கடகடையா போய் அரிசி மூட்டை பருப்பு எல்லாம் உதவி கேட்கலான்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நல்ல விஷயம் தாங்க, உடனே போங்க. ஏப்பா கந்தசாமி, ரெண்டு மூட்டை அரிசி கொடுப்பா, ஜனங்க கஷ்டப்படுறாங்கல்ல. அதெல்லாம் முடியாது. நான் கஷ்டப்படுற போது இந்த ஜனங்க வந்து உதவ போறாங்களா? என்னப்பா இப்படி சொல்ற? அந்த ஜனங்க உன் கடையில வந்து அரிசி வாங்கினாங்க, உனக்கு வியாபாரம்? சும்மாவா வாங்குறாங்க? நான் அரிசி தர்றேன், அவங்க பணம் தர்றாங்க. ஒன்னு செய்யுங்க, ஒரு ஒரு கிலோ வேணா தர்றேன். அதுவும் நீங்க கேக்குறீங்களேன்னு தர்றேன். வேண்டாம்ப்பா, அந்த ஒரு கிலோ அரிசியை நீயே வச்சுக்க. பாப்ப போலாம். தர்மமா தர்மம், நாளைக்கு எனக்கு இல்லைன்னா இவங்க கொடுப்பாங்களா? இங்க பாரு சிங்காரி, மழை விட்டு சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம், இங்கேயே இருக்கலாம். என்ன இங்க பாரு, இந்த வெங்காயத்தை ஊறி ராத்திரிக்கு சாம்பார் செய்யலாம். மா, நீ தான் மனுஷி, உன்னை நான் இன்னாலும் சொல்லுவேன். கண்ணை தொடச்சிக்க. எதுக்கு கண்ணில் தண்ணி வந்ததுன்னு தெரியாம போகும்.
சின்ன வெங்காய சாம்பார்னா என் வீட்டுக்காரருக்கு உசுறு, ஒரு கட்டு காட்டும். சண்டை வந்தா என்னென்னமோ சொல்லி திட்டுற, இப்ப பாசத்தை பாரு. அது அது என்ன இருந்தாலும் வீட்டுக்கார் இல்லையாமா. எனக்கு போற காரியம் நிறைய அரிசி மூட்டை வசூலாச்சுல்ல. எல்லா கடைக்காரங்களும் தந்தாங்க அம்சவாணி. ஆனா இந்த வேப்ப மரத்தடி கடை கந்தசாமி தான் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ மறுக்கிறது பாவம் இல்லையாப்பா. அது உனக்கு தெரியுது, ஆனா கந்தசாமிக்கு தெரியணுமே. ஆனா சாமிக்கு தெரியுமேப்பா. அம்சா அம்சா இங்க வா, இங்க வந்து இந்த நியூஸ பாரு. என்னங்க நியூஸ்? நேத்துக்கு நைட்டு நம்ம கந்தசாமியோட கடைக்கு திருட வந்து பூட்டை உடைச்சு இருந்த 100 மூட்டை அரிசியும் லாரி வச்சு அழிட்டு போயிட்டானான். லாரியுடன் வந்த இது நூதனமான திருட்டுன்னு போட்டிருக்கான். அப்பா கொன்றை வேந்தன்ல ஔவையார் பாடின மாதிரியே நடந்திருக்குப்பா. என்னம்மா ஔவையார் பாடினாங்க? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், வசதி இருந்தும் தர்மம் செய்ய மறுப்பவர்களின் பொருளை திருடர்கள் கவர்ந்து செல்வர். அதுதான் நேத்துக்கே நீ சாமி பார்த்துக்குவார்னு சொன்னியம்மா, அது பழிச்சு போச்சுமா. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. அப்பா எனக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டாங்கப்பா. யாருக்குப்பா வாழ்த்து அனுப்ப போறேன்? உங்களுக்கு தான்ப்பா. நாளைக்கு அம்மா உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கே ஞாபகம் இல்ல. உங்க அம்மாவுக்கு எப்பவுமே என் ஞாபகம் தான், அதான் என் பர்த்டே நினைவுல வச்சிருக்கா. அப்பா நான் கூகுள் ஆப்ல போய் உங்களுக்கு ஒரு பெரிய கேக் டிசைன் பண்ண போறேன். ரொம்ப நல்லது குழந்தைங்களா. அப்ப நாளைக்கு உங்க எல்லாரையும் அப்பா ஒரு நல்ல ஹோட்டலுக்கு லஞ்சு கூட்டிட்டு போறேன். என்ன எதுக்குங்க ஹோட்டல்? வீட்லயே சூப்பரா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன், நிறைய வெரைட்டி பண்ண போறேன், செலவும் மிச்சம் வயிறும் கெடாது. போமா, ஹோட்டலுக்கு தான் போணும். தேஜா சாரி சொல்லு, அம்மாவை அப்படி போமான்னு சொல்ல கூடாது. அம்மா எவ்வளவு நல்லா சமைப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல. சாரிமா. எதுக்கு அம்சவனை கஷ்டப்படுற, ஹோட்டலுக்கே போலாமே. கிச்சனை கஷ்டம்னு நினைச்சா அவங்க உண்மையான குடும்ப தலைவியா இருக்கவே முடியாதுங்க. ஐ லவ் குக்கிங். ஸ்வீட்டோட எப்படி அசத்துறன்னு பாருங்க. அப்பா கேண்டில் வாங்கணுமாப்பா? வேண்டாமா, நம்ம கலாச்சாரத்துல விளக்கு அணைக்க கூடாது. குத்து விளக்கு ஏத்தி ஹாப்பி பர்த்டே பாடலாம். அப்பா நீங்க எது சொன்னாலும் அது சரியா தம்பா இருக்கும். ஏண்டா உங்க அம்மா எங்கடா? நீ நேத்திக்கு வாங்கியாந்திய 4 பிரியாணி போட்டலாம், 4 அதே துணிச்சுப்பா. பாத்ரூம் போது வருது, காலையில இருந்து இதே பழப்பா போச்சு. ஏண்டா 4மா துண்ணா? முயலும் தான்ப்பா, எனக்கு கூட தரல அத்தனையும் துணிச்சுப்பா. சபா டை யானா புழுற துண்ண வாடானா விளையாட போயிட்ட, அதான் கெட்டு போகுதுன்னு நானே துண்ணேன். ஏண்டி மீட்டிங் போயிட்டு வந்த எனக்கு ஒரு பொட்டலம் வைக்க தேவல. ஆமா இவர் பெரிய ஆபீஸ் மீட்டிங் போய் வாங்கிட்டு வந்தாரு, நான் துண்ணுட்டேன். வாய்யா அரசியல் மீட்டிங்ல நின்னு புரியாம கை தட்டி வந்த பிரியாணி பொட்டலம் தானே இது, வெட்டியா நின்னு வாங்கினது, அத போய் நான் தின்னு தொலைச்சேன். நீ கேம போகுது. சரிப்பா வாடா நாயர் கடையில போய் 4 இட்லி துண்டு வரலாம். யோ யோ அப்படியே எனக்கும் 4 இட்லி வாங்கியாயா? சந்தோஷமான பிறந்த நாள் உனக்கு எனக்காக குத்தி விளக்கு, குழந்தைகளுக்காக இந்த கேக்கு.
என்ன அம்சவேணி இன்னைக்கு என்ன பர்த்டே ஸ்பெஷல்? மைசூர் பாக்கு, பால் பாயசம், கியூக்கம்பர் ரைத்தா, கீரை கூட்டு, கேரட் கறி, உருளை ஃப்ரை, தேஜாவுக்கு வடை, உங்களுக்கு சின்ன வெங்காய சாம்பார் ரசம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். வயிற்றை கெடுக்காத உணவு வகைகள், இதைத்தான் உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கொன்றை வேந்தன்ல இல்லையாப்பா? சரியா சொன்னம்மா. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னா ஒரு அர்த்தம், வீட்டு பெண்கள் அளவா சாப்பிட்டா அழகா இருப்பாங்களாம். உங்க அம்மா எப்படி ஸ்லிம்மா அழகா இருக்காங்க பாரு. ஐயோ போங்க, நீங்க குழந்தைங்க முன்னால வெக்கமா இருக்குங்க. ஏய், இத நான் சொல்லல, ஔவையார் கொன்றை வேந்தல்ல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அர்த்தம், சமையல் கட்டிலேயே நேரத்தை செலவிடாம நமக்கு தேவையானதை, நம்ம உடம்புக்கு கெடுதல் தராத உணவை மட்டும் பெண்கள் செய்தா நேரமும் பணமும் மிச்சமாகுமா, மற்ற நேரத்துல குழந்தைங்களுக்காக செலவிடலாமா. நமக்காக ஔவை பாட்டி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையாப்பா? அதனாலதான் அப்பா நம்ம வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சிருக்காரு. சமத்துடா, நீ தேறிட்ட. எல்லாரும் நம்ம தேஜாவுக்கு கிளாப் பண்ணுங்க. ஊருடன் பைக்கின் வேருடன் கெடும். ஐயா, ஞானவேல் ஐயா. யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா. நீங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. சோபால உட்காரு, உட்காரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? ஐயா, ஊர் திருவிழா கலெக்ஷன் பண்ணி செய்கிறாங்க, கரகாட்டம், கச்சேரி, அன்னதானம் எல்லாம் இருக்குய்யா. ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அம்சவேணி, ஒரு 500 ரூபாய் எடுத்தாமா. இந்தாங்க, மோர் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் தாயி, இன்னும் நிறைய வீடு போகணும். ஐயா நன்றி ஐயா. வரவங்க, நீங்கள் குடும்பத்தோட கண்டிப்பா திருவிழாவுக்கு வரணையா? ஊர்ல இருந்தா கண்டிப்பா வரேன். செய்யுங்க, நல்லது. அப்பா, கேட்ட உடனே 500 ரூபாய் தந்துட்டீங்க, அவங்க அத உண்மையா செலவழிப்பாங்களாப்பா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாதுமா. வந்தவங்கள ஒருத்தர் எலக்ட்ரிக் ஆபீஸ்ல வேலை செய்யறவரு, இன்னொருத்தர் குடிநீர் இலாகாவில் வேலை செய்யறவரு, காக்கி சட்டை போட்டவரு நம்ம தெரு ஆட்டோக்காரரு, இவங்க எல்லாரும் தினமும் நமக்கு தேவையானவங்க. ஏதோ திருவிழா கொண்டாடுறாங்க, நம்ம அந்தஸ்துக்கு செய்ய வேண்டியதாம்மா. சரிப்பா, நீங்க எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வீங்க. சாரி, நான் தான் தெரியாம கேட்டுட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல. ஏப்பா, ஊர் திருவிழா நன்கொடை கொடுப்பா. எதுக்கு நன்கொடை? அட, திருவிழாக்கு தான்ப்பா. எதுக்கு திருவிழா? கோவில்ல செய்யறோம், நம்ம ஊருக்கு மழை வரணும்னு செய்யறோம்ப்பா. ஏயா, மழை வந்தாலும் வசூல் பண்றீங்க, வராட்டாலும் வசூல் பண்றீங்க, சுத்த பேக்கற போச்சு. ஏப்பா, உன்ன என்ன 200-300 ரூபாய் கேட்கறோம்? ஏதோ முடிஞ்சது 10 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போறோம். ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல? என்ன கட்டுப்பாடு? அட ஐயா, இருந்தா டூட்டு கூட இல்லனா கம்மு நிறு. ஏன் அவங்க கிட்ட வம்பு இல்ல? ஏய், எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ. ஐயா, நீங்க போய் வேற 4 வீடு பாருங்கயா. ஏமா, நீதான் கூட. ஐயா, இந்த ஆள் கூட்டாதான் என்கிட்டயா துட்ட. சரி வாயா, காலங்காத்தால இவன் வீட்டுக்கு வந்தான் பாரு. ஏய், மரியாதை மரியாதை. சாரி, சார் வீட்டுக்கு வந்தான் பாரு. நம்ம வேண்டாம், திருவிழா முடியட்டும், வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி. கச்சேரியா?
நான் வரேன், வந்து பாடுறேன். தேரு வாக்க வந்திருக்கும் சித்திரை பொண்ணே. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததுல பாட்டு மறந்து போச்சு. சிங்காரி அப்புறம் என்ன பாட்டில் அப்படி வராத, சைடு கேப்பில் இவ பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாளா சிங்காரி? ஐயா வணக்கமுங்க. என்னம்மா என்ன விஷயம்? நேற்று ராவுல இருந்து வீட்டில் கரண்ட் இல்லை, பீஸு போயிடுச்சு. ஃபோன் பண்ணா வரேன்றாங்க வரமாட்டாங்க. செல்வத்தோட ஸ்கூல் ஆட்டோக்கு இந்த மாசம் மட்டும்தாங்க பணம் கட்டல. நாளைக்கு தரேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு விட்டு போயிட்டான். பாவம் குயந்த, நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு. நீங்க சொன்ன கரண்ட் ஆபீஸ்ல கேப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இதுக்கு தான் ஊர்க்காரங்களோட பக வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க திருவிழாவுக்குன்னு வந்து கேட்டப்போ உங்களால முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் தந்திருக்கலாம். இல்லை சரி கொடுக்க முடியல, அவங்க கிட்ட வாயாடாம பணம் இல்லை, ஏதாவது திருவிழாவுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்கலாமே, வாயால கட்டிங்க. ஆண்டி இதைத்தான் ஔவையார் கொன்றை வேந்தன்ல ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா? கரெக்டா சொன்ன பூஜா. பள்ளிக்கூடம் போய் நாலு எழுத்து படிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். இப்போ என்னங்க பண்றது? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க, வரேன். பூஜா இந்த காலத்துல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க பாரு. யாரு? நம்ம ஊய் பாட்டிப்பா. வெரி குட். எண்ணும் எழுத்தும் கண் என தகும். From Madras, from Madras, from Madras. Number 22, Avvayillam Street. Number 22, Avvayillam Street. From Madras, number 22, Avvayillam Street. ஏண்டா? இன்னாடா பண்ணினுகிறா? படிடானா, நம்ம வீட்டு விலாசத்தையே திரும்பி திரும்பி சொல்லுகிறா? மா, நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டுமா, லெட்டர் ரைட்டிங்கு தெரியுமா, அதான் மனப்பாடம் பண்ணினுகிறேன். ஏண்டா? அதுக்காக நம்ம வீட்டு விலாசத்திய இத்தனை வாட்டி கூற கீஞ்சது போ. புக்கெல்லாம் கிழியாம தான் இருக்குது, நீ போ அப்பால. ஐயா நம்ம வீட்டு விலாசத்திய மனப்பாடம் பண்றான், பாவத்து மட்டும் பாரு. ஹலோ, நான் சிங்காரி தான் பேசுறேன். ஆமா ஐயாக்கா சொல்லுக்கா, எப்படிக்கிற? அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கா. என்னைக்கு சீர் வைக்கிறீங்க? நானும் உங்க அண்ணனும் கண்டிப்பா வர்றோங்கா. இல்லக்கா, அண்ணன் வேலையா வெளியே போய்க்கிறாரு, வந்தா கண்டிப்பா சொல்லிடுறேன். அக்கா கண்ணம்மாவ சிங்காரி அத்தை விசாரிச்சதா சொல்லுக்கா. என்ன மேட்டர் ஓடுனது? ஏய் எவன்டி ஃபோன் பண்ணா? உன் தங்கச்சி தான் ஏன் ஃபோன் பண்ணா? பொண்ணு கண்ணம்மா வயசுக்கு வந்துச்சான், சீருக்கு வர சொல்றா. அது சின்ன பொண்ணு, இப்பதானே பிறந்துச்சு. வேச்ச பாரு, நாளைக்கே ஊருக்கு போகணும், எங்கேயாவது போய் துட்டுக்கு ஏற்பாடு பண்ண. எவன் என்ன நம்பி துட்டு தர்றான்? பழைய மோதிரம் ஒண்ணு வச்சுக்கிறிய, அத எடு, சேட்டு கடல கொடுத்து துட்டு வாங்கிறேன். தாய்மாமன் சீர்ச்சை இல்லைன்னா தப்பா போக முடியும். இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுத? குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சா இந்த குடும்பமே நிம்மதியா வாழியா? வாசிங்காரி உட்காரு. என்ன விஷயம்? அம்மா உங்ககிட்ட ஒரு உதவிமா. என்ன வேணும் சிங்காரி சொல்லு. என் நாத்தனார்காரி பொண்ணு இல்ல, அது பெரிய மனுஷி ஆயிடுச்சுமா. நான் எங்கள் வீட்டுக்காரு இரண்டு பேரும் இந்த கொட்டி வாக்கை வரைக்கும் போகிறோம்மா. ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் என் பிடிச்சேன் எப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுச்சேன். திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும். செல்வத்தை உங்கள் வீட்டில் விட்டு போகிறோமா, அவனுக்கு நாளைக்கு பரிச்சை இருக்குதுல்ல. இதை கேட்கணுமா சிங்காரி? அவனும் என் பிள்ளை மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா.
மவராசி நீ நல்லா இருக்கணும். வரம்மா. யாயா, 6-7 பஸ் போயிச்சு. நம்ம கொட்டி வாக்கத்துக்கு எந்த பஸ் தான் யா போவோம்? அட, எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா அப்பவே கொட்டி வாக்கம் பஸ் நிறுத்திடுவல்ல. கீஞ்சுது போ. சரி, அங்க நிக்கிற அந்த ஆள் கிட்டயாவது கேளியா போயா. எங்க இந்த கொட்டிவாக்கம் பஸ் போயிடுச்சா? மூச்சே நகி மாலும். என்னடா அது பேஜாராக்குது. பஸ்ஸ கேட்டா மூக நாக்க தள்ளின்னு ஊர் இருக்குன்றா. ஐயா சாமி, இந்த கொட்டிவாக்கம் போற பஸ் போயிச்சா சாமி? 4 பஸ் போயிடுச்சுமா. படிக்க தெரியாட்டா நம்பள பார்க்க மாட்டோமா நீ? அது தெரிஞ்சா நாங்க ஏன் இப்படி நிக்கிறோம்? நம்பரும் தெரியாது, எய்த்தும் தெரியாது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வரும். கேட்டு விசாரிச்சு போங்க. வர்ற பஸ் எல்லாம் நிறுத்தி இது கொட்டி வாக்க போகுமான்னு கேட்டு ஏறி போங்க. அம்மா, நம்ம பையன் உங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு கொடுக்காம இருந்தானா? ஒழுங்கா இருந்தான், ஒரு குறும்பும் செய்யல. ஆமா, நாத்தனார் பொண்ணு சீரு நல்லா நடந்ததா? நல்லா நடந்துச்சு. ஆனா நாங்க தான் போய் சேர ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. ஏமா பஸ் வரலையா? நிறைய பஸ் வந்துச்சுமா. இந்த செல்வத்தை இட்டு போகாம போயிட்டுமா? எனக்கும் படிக்க தெரியாது, த அவருக்கும் படிக்க தெரியாது. கைய காட்டுல பஸ் நிக்காம போயிடுச்சு. கடைசியா ஒரு மவராசம் வந்து பஸ்ஸ நிறுத்தி ஏத்தி விட்டானா பாத்துக்குங்க. செல்வத்தோட அம்மா இப்ப தெரியுதா படிக்கிறது எத்தனை முக்கியம்னு? இதத்தான் அன்னைக்கே ஔவையார் கொன்றை வேந்தன்ல எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொன்னாங்க. படிக்க முடியாம போனதால உங்க ரெண்டு பேருக்கும் கண் இருந்தும் பயன் இல்லாம போச்சு பாத்தீங்களா? அது என்னவோ நான் சொன்னாங்கன்னு. இனிமேலாவது நாங்க முதியோர் பள்ளியில சேர்ந்து 4-8 தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறோம். ஏமா இந்த வயசுல எனக்கு வரும்ன்ற? படிப்புக்கு வயசு கிடையாது சிங்காரி. சரஸ்வதி தேவியே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கையில ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா உனக்கு வரும். ஏவா மக்கள் மூவா மருந்து. பூஜா, எலிஃபென்ட் என்ன ஸ்பெல்லிங்? ELEPHANT, எலிஃபென்ட். எல்லாம் கேபிட்டல் எழுதணும் தேஜா. தேங்க் யூ பூஜா. நம்ம மதுரை போகும்போது பார்த்தோமே கோவில்ல, அதானே எலிஃபென்ட்? கரெக்ட். அம்சவணி, நீ காலையில இருந்து இரவு வரைக்கும் குழந்தைகளை என்ன எத்தனை பொறுப்பா பாத்துக்கிற. உன்னை நினைச்சே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்சவாணி. என்ன புதுசா பேசுறீங்க? இல்ல, நம்ம பிள்ளைங்களை வேணுமானா டியூஷன் அனுப்பலாமா? உனக்கு அந்த வேலை குறையும். ஏங்க, அதுக்கு எதுக்கு வெட்டி செலவு பண்ணணும்? நான் சமைக்கிறது, உங்களை கவனிச்சுக்கிறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, வீட்டு நிர்வாகம் எல்லாம் சந்தோஷமா தாங்க செய்யறேன். காலேஜ் படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நானே பாடம் சொல்லி கொடுக்கலனா நான் படிச்சதே வேஸ்ட் இல்லையா? அதுக்கு இல்ல, 2-3 நாளா அந்த பக்கத்து தெரு கார்பெண்டர் வர சொல்லு, நம்ம கம்ப்யூட்டர் டேபிளை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். நீ மறந்து போற. உன் வேலை பழுதான காரணம். ஐயோ சாரிங்க, நான் மறந்து போறேன். இனி கண்டிப்பா சொல்லிடுறேங்க. அம்மா நான் சொல்லிட்டேம்மா, அங்கிள் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி சொன்ன? நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லம்மா, 2 நாளா அப்பா உன்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். என் ஸ்கூல் விட்டு வர வழியில தானே அந்த அங்கிள் கடை இருக்கு. எங்க வீட்டுக்கு அப்பா வர சொன்னாங்கன்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் டேபிள் ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அங்கிள் வரேன்னு சொல்லிட்டாருமா. சாரி, அதை நான் உன்கிட்ட சொல்லல. அம்சவணி, பாத்தியா நம்ம பூஜாவ சொல்லாமையே ஒரு காரியம் செஞ்சிருக்கா. வெரி குட் பூஜா, இப்படிதான் குழந்தைங்க இருக்கணும்.
போனேன். ரேஷன் கடையில போய் இலவச அரிசி வாங்கியாரன், இல்லனா உன் வருமானத்துல துண்ணு முடியுமா? எங்கடி போயிட்டு வரேன்னு ஒரு வரி கேட்டா பத்து வரி பதில் சொல்ற. ஆமா, தோரை எப்பவும் பள்ளிக்கூட மூட்டையே தூக்காளுவாரு, அவர் என்ன கூடவே ஒரு சின்ன பைய தூக்கிட்டு வராரு. ஸ்கூல் விட்டு வர சொல்ல ரேஷன் கடையில அம்மா கியூல நின்னுக்கு நின்றுச்சு. அதான் இந்த பைய தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணம்பா. பையில சக்கரபா. பரவாயில்லையே, நம்ம பையனு கூட நல்ல புத்தி வந்திருக்க. எப்படி வந்திருக்கான்? ரொம்ப யோசிக்காத, மண்டல இருக்கிற ஒன்னு ரெண்டு முடியும் கொட்டிட்டு போகுது. சத்தியமா உன்னாண்ட இருந்து வரலையா? இந்த பக்கத்து வீடு பூஜா கூட சிநேகிதமா பழகுறான்ல, அதான் அப்பப்போ கொஞ்சம் நல்ல புத்தி வருது. நீயும் நாலு பெரிய மனசாலோட பைகினா உனக்கும் நல்ல புத்தி வரும். சரி சரி, பையன் முன்னால திட்டாதடி. நானே சாயந்தரம் கடைக்கு போக காசு இல்லைன்னு நொந்துக்கின்னுக்குறேன் நானு. ஐயா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? திருந்துறேன் திருந்துறேன், அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ ஏதாவது காசு இருந்தா குடுமா. என்னது காசை கேட்ட கதவை சாத்துறா? காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. அடடா, பேப்பர் படிக்கணும், இந்த கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியலையே. அப்பா இந்தாங்க உங்க கண்ணாடி, டிவி மேலே இருந்துச்சு. தேங்க் யூ, நல்ல பையன். அப்பா சொல்லாமலேயே கொண்டு தந்துட்டியே. என்னங்க, கொஞ்சம் இங்க வந்து கொத்தவரங்கைக்கு காம்பு கிள்ளி கொடுங்களேன். நான் அப்பவே கிள்ளி வச்சிட்டேம்மா. நீயா? நான் சொல்லவே இல்லையே பூஜா. சொல்லாமலேயே நாம் அம்மாவுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு எங்க மிஸ் சொல்லி இருக்காங்கம்மா. அம்சவேணி இங்க வா. அம்சவேணி, நாம ரெண்டு பேர் நோய் நொடி இல்லாம 100 வயசு வாழ போறோம். எப்படி சொல்றீங்க? எந்த வீட்டுல பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்லாமலேயே அவங்களுக்கு வேணுங்கிற உதவி பண்றாங்களோ அந்த வீட்டுல அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்களாம். மனசுல சந்தோஷம் இருந்தா வியாதிகள் இல்லாம வயசு தெரியாம இளமையா இருக்கலாமா? இத நான் சொல்லல, அப்பா பாட்டி சொல்லிருக்காங்க. அப்பா எனக்கு அந்த பாட்டு தெரியும், ஒன்றை வேந்தன்ல சொல்லிருக்காங்க. ஏவா மக்கள் மூவா மருந்து, அதுதானேப்பா? வெரி குட், அதேதான். அம்சவேணி, நம்ம வீட்டுல ரகல செய்யாம அதே நேரம் நல்ல பிள்ளைங்களா நடக்கிற நம்ம பூஜா தேஜா ரெண்டு பேருக்கும் இப்ப நாம கிளாப் தட்டுறோம். ஐயம் புகினும் செய்வன செய். பூஜா இங்க வாமா. என்னம்மா? ஒரு உதவி பண்றியா? கடைக்கு போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரியா? இந்த காசு. சரிம்மா. அம்மா தேஜாவையும் கூட கூட்டிட்டு போறேம்மா. சரி, கூட்டிட்டு போ. ஓரமா போங்க, ஜாக்கிரத. தேஜா, இங்க இவ்ளோ பெரிய சாக்கடை மூடி இல்லாம திறந்திருக்கு பாத்தியா? ஐயோ பாவம், யாராவது தெரியாம விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? உன குட்டி நாய் குட்டி கூட விழுந்துரும் பூஜா. கரெக்ட், ஒன்னு செய்யலாமா? அங்க ஒரு இரும்பு கடை திறந்திருக்கு, அந்த அங்கிள் கிட்ட கேட்டு ஒரு மூடி வாங்கி போட சொல்லலாமா? வா. என்ன பாப்பா வேணும்? அங்க சாக்கடை குழி திறந்திருக்கு, அதுக்கு மூடி கொடுங்க சார், யாராவது விழுந்துடுவாங்க. அதையெல்லாம் முனிசிபாலிட்டிக்காரங்க பாத்துக்குவாங்க, நீங்க போங்க. இல்ல அங்கிள், அதுக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னா 500 ரூபா கொடுங்க, ஒரு மூடி போடுறேன். எங்க அம்மா கருவேப்பில வாங்கத்தான் 5 ரூபா கொடுத்தாங்க, என்கிட்ட பணம் இல்லையா அங்கிள்? அப்ப வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. பூஜா, ரோட்ல வர ஆண்டி அங்கிள்கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கலாமா? குட் ஐடியா. அங்கிள், அங்கிள், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா அங்கிள்? அங்கே ஒரு பெரிய சாக்கடை திறந்துருக்கு, அதுக்கு மூடி வாங்கணும் அங்கிள். அட நல்ல பசங்களா இருக்கீங்களே, இந்த 100 ரூபாய்.
ஆண்டி ஆண்டி எங்களுக்கு பணம் கொடுங்க ஆண்டி, சாக்கடை திறந்துருக்கு அதுக்கு மூடி வாங்கணும் ஆண்டி. இந்த வயசுல நல்லா சர்வீஸ் பண்றீங்களே, இந்தாப்பா 20 ரூபாய், வெரி குட், கீப் இட் அப். ஐயா, ஞானவேல் ஐயா வீட்டு பசங்க ரோட்ல பிச்சை எடுக்குதுங்க, போய் சொல்றேன். ஐயா ஐயா, ஞானவேல் ஐயா, ரோட்ல ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குதுங்க, நீங்க அது தெரியாம இங்க குந்திங்கன்னு பேப்பர் படிச்சு நிக்கிறீங்களே. என்ன அநியாயம்? கடுத்தருவுல உங்க ரெண்டு பசங்களும் போற வரவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்டு பிச்சை எடுத்துனுக்குறாங்க. என்னம்மா உளறற? நீ வேற யாரையாவது பாத்துるப்ப? நான் என்ன டூப்பா உறறேன், மெய்யாலுமே தாங்க என் கண்ணால பார்த்தேன்றேன். அம்சவேணி அம்சவேணி, இங்க வா. என்னங்க? நம்ம பசங்களை நீ எங்கயாவது கடத்தெருவுக்கு அனுப்பினியா? ஆமாங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பினேன். அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்டுட்டு இருக்காங்களாம். செல்வத்தோட அம்மா சொல்றாங்க. என்னங்க, போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, என்ன ஆச்சு தெரியலையே. சரி சரி, பதறாத, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்தாங்க அங்கிள் பைசா, ஒரு மூடிய போடுங்க. ஓரமா போங்க ஓரமா போங்க, லட்டி விழுந்துருவீங்க. டேய், ஒரு மூடி எடுத்து அந்த சாகடை மூடுற. பூஜா பேஜா, என்னமாச்சு எல்லார்கிட்டையும் காசு கேக்குறீங்களா? செல்வத்தோட அம்மா சொன்னாங்க. ஐயா, இது உங்க பிள்ளைங்களா? தெரியாம போச்சுங்க. ரோட்ல திறந்திருக்கிற சாக்கடைய மூட மூடி கேட்டாங்க, நான் பணம் கேட்டேன், ரோட்ல போறவங்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. எத்தனை நல்ல பிள்ளைங்க, தெரியாம அவங்க கிட்ட காசு கேட்டு தப்பு பண்ணிட்டேயா. என்கிட்ட பணம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே. பரவாயில்ல, விடுங்க விடுங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இல்லப்பா, லேட் பண்ணினா அதுக்குள்ள யாராவது விழுந்துட மாட்டாங்களா? அதான் கொன்றை வேந்தன்ல நம்ம அவ்வை பாட்டி ஐயம் புகினும் செய்வன செய் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, நாங்க செஞ்சது தப்பாப்பா? தப்பே இல்லம்மா, ஓட வேண்டியவங்களே காசு அமுக்கிற காலத்துல பிச்சை எடுத்தா செஞ்சிருக்கீங்களே, உங்களை பெத்ததுக்கு பெருமைப்படுறம்மா. ஒருவனை பற்றி ஊரகத்து இரு. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. என்ன அம்சவேணி, கற்பூரம் காட்டும் போதுதான் எப்பவும் கூப்பிடுவேன், இன்னைக்கு பூ வைக்கும் போதே கூப்பிடுறேன். ரெண்டு முழம் பூவை கட் பண்ணி எல்லா படத்துக்கும் வச்சுட்டேன், ஆனா ஒரு படம் நம்ம குலதெய்வம் முருகன் படத்துக்கு வைக்க போகும்போது பூ தீந்து போச்சு. எங்க இதுல ஏதாவது தெய்வ குத்தம் வருமா? அம்சவேணி, எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். இப்போ இந்த பூவை வைக்காம போனாலும் கடவுள் கேட்க போறது இல்ல. நீ மொத்தம் உள்ள படங்கள்ல ஒண்ணுக்கு தானே வைக்கல, வச்ச சாமி எல்லாம் உன்னை காப்பாத்தான் போகுமா? என்னவோங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு ஒப்பவே மாட்டேங்குது. ஒரு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. சரி, உன் இஷ்டப்படி செய்வோம். அப்பா, குலதெய்வம் கோயில்னா என்னப்பா? நீ ஒரு வயசா இருந்தப்போ அங்கதான் போய் மொட்டை போட்டோம்மா, பழனி மலை மேல இருக்கிற சாமி. ஹை, மலையா? போகலாம்ப்பா, அங்க ரோப் கார் எல்லாம் இருக்குன்னு டிவில காண்பிச்சாங்க. ஆமாங்க, குழந்தைங்க சின்ன வயசா இருக்கும் போது போனது, அவங்களுக்கும் மறந்துருக்கும். அதுதான் அதுதான் போகலான்னு சொல்லிட்டனே, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் அம்சா. அப்பா, நீங்க அம்மா எது சொன்னாலும் கேப்பீங்களாப்பா? வேற வழி, கேக்கலன்னா சாப்பாடு கிடைக்காதேம்மா. எவன்டாவன் புரிஞ்ச மாதிரி தனியா சிரிக்கிறவன்? சிங்காரி,
நாங்க குலதெய்வ கோயில் பழனிக்கு போறோம். வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும். வீட்டை பாத்துக்கங்க. பால் பாக்கெட் வந்ததுன்னா நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. ஆண்டி, உங்களுக்கு குலதெய்வம் எது ஆண்டி? எங்க குலதெய்வம் சமயபுரம் ஆத்தா. நானும் வருஷா வருஷம் போகணும்னு உண்டியல்ல போட்டு துட்டு சேர்த்து தான் வைக்கிறேன். இந்த ஆள் உண்டியில வச்சு குலதெய்வம் கடைக்கு போயிடுறான். சரி வரேம்மா. அக்கா, என் புருஷனுக்கு நல்ல புத்தி வரணும்னு அந்த பயணி மேல முருங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்கக்கா. நான் வேண்டிட்டு வரேன் ஆண்டி. செல்வமும் நல்லா படிக்கணும்னு வேண்டிட்டு வரேன். என்ன நல்லா குழந்த வருஷோ, எனக்கு பஞ்சாமிர்தப்பா நாலு வாங்கியோ பெருசா. சரி ஆண்டி. அப்பா, எப்படியோ அந்த முருகன் புண்ணியத்துல கூட்டம் இல்லாம தரிசனம் கிடைச்சதுங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்பா, குலதெய்வம்னா என்னப்பா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சுவாமி இருக்குமா. அது முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், சமயபுரம் மாரியாத்தாளா இருக்கலாம், ஏன் இயேசு அல்லா புத்தரா கூட இருக்கலாம். மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா அவங்க அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்குவாங்க. உடனே அந்த தெய்வம் வந்து நம்ம காப்பாத்தோம் அப்படின்னு மனசுல நம்பிக்கை பிறக்கும். அப்போ நமக்கு கஷ்டங்களை எதிர்த்து நிற்கிற தைரியம் கிடைக்கும். அப்பா, நேத்திக்கு கிளாஸ்ல கொன்றை வேந்தன் பாடம் நடத்தினாங்கப்பா. அதுல ஒருவனை பற்றி ஊரகத்து இரு அப்படின்னு ஔவையார் எழுதியிருக்காங்களாம். அப்படின்னா என்னப்பா? ஒருவன் அப்படின்னா கடவுள், கடவுள் ஒருவனை, அகம் அப்படின்னா மனசு. ஒரு கடவுளை மனசுல கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கு வர கஷ்டங்களை எல்லாம் ஈஸியா சமாளிக்கலாம்னு அர்த்தம்மா. என்ன ஸ்கூல்ல யாராவது அடிக்க வந்தா நான் அம்மா அப்படின்னு கத்துவேன். அப்போ உனக்கு அம்மா தாண்டா தெய்வம். அவனுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா குழந்தைகளுக்கும் பெற்ற தாய் தான் கண் கண்ட தெய்வம். வாங்கடா கண்ணுங்களா. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. அண்ணே வணக்கம். வாங்க முத்துசாமி. நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது, நீங்க மனசு வச்சா சந்தோஷமா இருப்பேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க இந்த தடவை வியாபாரிகள் சங்க தலைவரா நிக்க வேண்டாண்ணே, நான் நிக்க போறேன். கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் தேங்காய் வியாபாரம் இல்ல முத்துசாமி. நண்பர்கள் நான் தான் நிக்கணும்னு சொல்றாங்க, அவங்க பேச்ச நான் தட்ட முடியாதே. இங்க மூணு வாட்டி தலைவரா இருந்தாச்சு, இந்த ஒரு தடவை நான் வரனே. தாராளமா வாப்பா, எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு எத்தனை வாட்டி வேணாலும் வா. அப்படியா, சரி நான் வரேன். அண்ணே, அண்ணே காபி குடிக்காம போறீங்களே? காபி ஓவல் மோர் எல்லாம் கலந்து தலைவருக்கே குடுமா. தெம்பு வரட்டும், வாழ்நாள் தலைவரா இருக்கலாம். என்னங்க அவர் கோபமா போறாரு? போகட்டும் சவேணி, நேர்மையா நின்று ஜெயிக்க முடியாத அளவுக்கு சங்கத்துல அவருக்கு கெட்ட பேரு. அதுதான் எங்கிட்ட வந்து கெஞ்சறான். சரியான பொறாம பிடிச்ச ஆளு. அப்பா, பொறாம என்ன என்னப்பா? தனக்கு திறமை இல்லாத மனுஷன் திறமையானவனை பார்த்து ஐயோ நமக்கு இப்படி பேரும் புகழும் கிடைக்கலையேன்னு வயிற்றுச்சல் படுவாம்மா, அதுதான் பொறாம. அப்பா, நானும் தேஜாவும் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தெருவில் கத்திக்கிட்டு ஊர்வலம் போகட்டுமா? வேண்டாம்மா, இது அத்தனை பெரிய தேர்தல் இல்லை. எங்க நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, அந்த முத்துசாமிக்கு கோண புத்தி. இங்க பாருங்கடா, ஒரு லாரி நிறைய சின்ன சின்ன கல்லா பொறுக்கி மூட்டை கட்டி ராவோட ராவா ஞானவில் அரிசி மில்லுக்குள்ள வச்சிருங்க. விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இந்தாங்க பணம் 50,000. வேலைய கச்சிதமா முடிச்சா மீதி தேடி வரும். சரிங்க, போலீஸுக்கு போன் பண்ணினா
பேரு ரிப்பேர் ஆகும், அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறேன்னு பாக்கறேன். ஐயா ஐயா, நம்ம அரிசிமல்லுக்கு போலீஸ் செக்கிங்க்கு வந்திருக்காங்க, உடனே வாங்க ஐயா. அம்சவணி, உடனே நம்ம மில்லுக்கு போகணும், குழந்தைகளை பார்த்துட்டு பத்திரமா இருமா. அந்த முத்துசாமி அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், இல்லைன்னா நம்ம மில்லுக்கு எதுக்கு இங்கே போலீஸ் வரணும்? அழக்கூடாது குழந்தைங்களா, தைரியமாக இருக்கணும், எது வந்தாலும் நம்ம குலதெய்வம் பழனி மலை முருகன் காப்பாற்றுவார். அம்மா அப்பா இன்னும் வரலையாமா? தேஜா சும்மாரு, அம்மாவே வருத்தத்தில் இருக்காங்கல்ல. அம்மா நீ இன்னும் சாப்பிடவே இல்லைம்மா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா? எனக்கு ஒன்று வேண்டாமா, அப்பா வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. என்னங்க என்னாச்சு, போலீஸ் என்னங்க சொன்னாங்க? நமக்கு பயமே இல்லை அம்சவணி, இந்த முத்துசாமி தான் நம்ம மில்லில் கல் மூட்டி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் கெட்ட நேரம், கல் மூட்டை ஏற்றுக்கிட்டு வந்த லாரி விபத்தில் சிக்கி நொறுங்கி போச்சான். கெட்டது நினச்சி தனக்கே கெட்டது நடந்துடுச்சுன்னு எங்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டான். பாவம், பொய் கேஸ் கொடுத்ததுக்காக போலீஸ் அவனை விசாரணைக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா கொன்றை வேந்தனில் வருது இல்லப்பா, அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவுன்னு. நாம் இன்னொருத்தர் மேல பொறாமப்பட்டா நமக்கு தாம்பா அழிவு வரும், சரியாப்பா? அவ்வை பாட்டி சரியா தாமா சொல்லிருக்காங்க. எப்படியோ அந்த முருகன் காப்பாத்திட்டான். முருகனும் காப்பாத்திட்டான், அந்த லாரி டிரைவரும் காப்பாத்திட்டாமா. அவன் தான் தண்ணியை போட்டு லாரியை ஓட்டி பள்ளத்துக்குள்ள வண்டியை விட்டு என்ன காப்பாத்திருக்கான். கிட்டாதாயின் வெட்டன மர. ஹாய் பூஜா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன அக்ஷரா, புது சைக்கிளா? ஆமா, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. என் பர்த்டேக்கு எங்க அப்பா வாங்கி தந்தாங்க, விலை என்ன தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? ஹே பூஜா, இது ஃபாரின் சைக்கிள், 12000 ரூபாய், போட்டி பாக்குறியா? தேங்க்யூ அக்ஷரா. அண்ணா வேண்டாம், காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் இரவல் வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருப்பா. ஓகே, நான் வரட்டுமா? அம்மா தேடுவாங்க. பாய் பாய். தேங்க் யூ அக்கா. அந்த சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குல, நம்மளும் வாங்கலாமா? நீ ஓட்டு, நான் ஜாலியா பின்னாடி உட்காந்து வரேன். அடுத்த வாரம் என் பர்த்டே வருது தானே, அதுக்கு அப்பா கிட்ட கேட்டா வாங்கி தருவாரு தீஜா. ஐ, நல்ல ஐடியா, கேக்கலாம் கேக்கலாம். ஏமா ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இங்கதான்ப்பா, நம்ம ரோட்லயே வாக்கிங் போயிட்டு வரோம். வாக்கிங்கா? இது என்ன புது பழக்கம்? இங்க மிஸ் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது ரோட்ல நடந்து போயிட்டு வரணும், அப்பதான் ஆக்சிஜன் கிடைக்கும், உடம்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ்னு சொல்லிருக்காங்கப்பா. வெரி குட். ஆனா குழந்தைங்க தனியா போக கூடாதுமா, அம்மாவோ அப்பாவோ கூட வரணும், அதுதான் பாதுகாப்பு. சரிப்பா. அப்பா நான் உங்க செல்லம் தானே? என்னமா புதுசா கேக்குறேன், நீங்க ரெண்டு பேருமே என் செல்லங்கள் தான். அப்படின்னா என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு அக்ஷரா வச்சிருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்கப்பா. கண்டிப்பா வாங்கி தரமா, என்ன விலைமா? 12000 தான்ப்பா. 12000? ஏன்ப்பா, அது நிறைய பணமா? பரவாயில்லம்மா, என் பூஜா குட்டி கேட்குறேன், அப்பா இது கூட வாங்கி தர மாட்டேன்னா கொஞ்சம் தொகை அதிகம்தான், முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூப்பா. என்னங்க,
தூக்கம் வரலையா? ஆமா அம்சவணி, காலையில நம்ம பூஜா அடுத்த வாரம் வரப்போற அவ பர்த்டேக்கு ஒரு சைக்கிள் கேட்ட, அதான் யோசனையா இருக்கு. இதுல யோசனை என்ன? குழந்தை கேட்டா வாங்கி தந்துட வேண்டிதானே? இல்ல, அந்த சைக்கிள் 12,000 ரூபாயாம். இப்போ வியாபாரம் கொஞ்சம் டல், மழை இல்லாம விவசாயிகள் பயிர் செய்யல, அதனால அரிசி மார்க்கெட்டுக்கு வரல, 1-2 விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில 12,000 தந்து சைக்கிள் எப்படி வாங்குறதுன்னு பாக்குறேன். ஏங்க, பூஜா நல்ல பொண்ணுங்க, அவகிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா கேட்டுக்குவா, நிலைமை சரியான பிறகு வாங்கி தரலாமேங்க. வேண்டாம்மா, நம்ம கஷ்டங்களை குழந்தைகள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் எப்படியாவது சமாளிச்சு வாங்கி தர பாக்குறேன். நீ தூங்கு. அப்பா. என்னம்மா? எனக்கு பர்த்டேக்கு சைக்கிள் வேண்டாம்ப்பா, நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆன உடனே அடுத்த வருஷம் கூட வாங்கிக்கலாம்லப்பா. ஏம்மா, நேத்து கேட்டியம்மா? இல்லப்பா, நேத்திக்கு நைட்டு நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, கேக் வாங்கலாம், புது ஃப்ராக் வாங்கலாம், அது போதும்ப்பா. பூஜா, அப்பா வாங்கி தரேன்டா. நான் சைக்கிள் ஆசைய மறந்துட்டேன்ப்பா, எங்க மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மாவை அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களே காசு இருந்தா வாங்கி தருவாங்களாம். அப்பா, கொன்றை வேந்தன்ல படிச்சிருக்கேன்ப்பா, கிட்டா தாயின் பெட்டன மர, ஒரு பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதை மறந்து மற்ற வேலைய பார்க்கணும். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. எத்தனை நல்ல பொண்ணு ஆண்டவன் தந்திருக்கா, அவனே மழையும் கொண்டு வந்தான்னா அடுத்த வருஷம் என் பூஜாவுக்கு சைக்கிள் வாங்கி தரவேண்டா செல்லம், என் செல்ல குட்டி. தேங்க்யூப்பா. கீழோர் ஆயினும் தாழ உரை. குடும்பத்தோட கண்ணகி நகர் போகணும், ஆட்டோ வருங்களா? உட்காருங்க சார், போகலாம். இல்ல, அவர் கேட்டப்போ எங்கேயும் ஆட்டோ வராதுன்னு சொன்னீங்களே சார். அவர் கோட்டு சுட்டு போட்டா பெரிய ஆளா சார்? ஏய் ஆட்டோங்கிறாரு, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குல்ல சார், இங்க ஏறுங்க சார். ரொம்ப நன்றி தம்பி. எல்லாம் வாங்க, ஆட்டோ போகுமா? ஆட்டோ அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்கு பாப்பா தேங்க்ஸ்? நாங்க ரொம்ப நேரமா ஆட்டோக்கு நிக்கிறோம், ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல, நீங்க வந்து உதவி செஞ்சிருக்கீங்களே. ஆமா, எங்களுக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போய் ஹோம்வொர்க் பண்ணனும். தேங்க் யூ அங்கிள். நல்லது பாப்பா. ஐயா, உங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்க. ஐயா, என்ன இம்மா வேலை சொல்ற? தங்கு தூண்டு மாம்பயம் 20 ரூபாயா? அம்மா, கோயம்பேடு போய் பாருங்க, எங்களுக்கு கூட 1,500 ரூபாய் சொல்றானுங்க, அதுல கொஞ்சம் அழுகி போகுது. அதுங்க, நாங்க என்ன செய்யறத ஐயா சொல்லி கொடு. அம்மா, மாம்பழமா? டேய், நான் அவசரம், நான் தான் வாங்கிட்டு இருக்கிறாள், வேற ஒண்ணு முடியல. இது பாரு, ஒரு பையன் 5 ரூபா, இஷ்டம்னா கூடு கஷ்டம்னா கிளம்பு. நீ மாந்தோப்பு வாங்கு, நான் வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன், போவையா? வியாபாரம் பண்ணு வந்துட்டேன். வாய் நீல்த, நீதான் மாமியா வேணுமான்னு வீடு தேடி வந்த. உங்க அப்பனா சேலம் போயி மல்கோவா வாங்கினார் சொல்லு, நல்லா துண்ணலாம். ஏய பையன் துண்ற மாதிரியா மாம்பையன் வேலை விக்கிட்ட? போட உள்ள. மாம்பழம் வேணுமாம்மா?
அம்சுவேணி, மாம்பழக்கார அம்மா வந்திருக்காங்கம்மா. ஏம்மா, டசன் எத்தனை விலை? ஏம்மா, அவங்க சுமையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு பேச. ஆ, சரிங்க. ஆ, ஸோ இப்படி இறக்கி வேம்மா. ஆ, ஆ, இந்த பழம் என்ன விலைம்மா? டஜன் 250 ரூபா. உங்களுக்குன்னு வேணா 200 ரூபாய்க்கு தரம்மா. வாங்கிக்கங்க. வெயில்ல சுத்த முடியல தாயி. அதெல்லாம் முடியாது. டஜன் 150 ரூபாய்க்கு தருவியா? அம்சவேணி, சூப்பர் மார்க்கெட் போனா பேரம் பேச முடியுமா? பாவம், வெயில்ல சுத்தி இன்னைக்கு பூரா வித்தாலும் அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். பாட்டிம்மா, நீ சொன்ன விலைக்கே தாம்மா. சரி கொடுமா. ஆ, வெயில வந்திருக்கேம்மா, ஒரு டம்ளர் மோர் தரட்டுமா? தாங்க தாயி, ரொம்ப புண்ணியமா போகு. கடையில தண்ணி கேட்டாலே காசு கேக்குறானுங்க. சரிம்மா, இந்த மாம்பழத்துக்கு பைசா. நல்லதுங்க. இந்தாங்க, குடிங்க பாட்டி. மகராஜியா இருத்தாயி. மாம்பழம், மாம்பழம், மாம்பழம, மாம்பழம். பூஜா, பன்றை வேந்தல்ல ஒளவையார் கீழோராயினும் தாழவுறையினும் சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? நம்மளோட வசதியில குறைஞ்சவங்க, அவங்கள நாம எப்பவும் மரியாதையா நடத்தணும். அப்பதான் அவங்களோட வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும். தெரிஞ்சுதா? ஆமாம்ப்பா, எங்க மிஸ்ஸும் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வசதியா இருக்கிறவன் நாளைக்கு ஏழை ஆகலாம், இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் நாளைக்கு வசதியா ஆகலாம். ஆகையினால எல்லாரையும் மதிச்சு நடக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா சொன்னாயம் பொண்ணு. நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.